ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவானம் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் போற மாதிரி பிளான்ல இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். சுவானம் வாட்டர் ஃபால்ஸ் இடுக்கி மாவட்டத்துல மூணார் பக்கத்துல மறையூர்ல அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் மூணார்ல இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இந்த ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சின்னார் வனவிலங்கு சரணாலயத்தோட ஒரு பகுதியாவே இந்த ஃபால்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. போற வழியில இருக்கிற செக் போஸ்ட்ல வெஹிக்கிள்ஸை விட்டு நம்ம கீழே இறங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம போறவே இந்த உடுமலைப்பேட்டை ஸ்டேட் ஹைவே பாத்தீங்கன்னா நிறைய வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதனால நம்ம ஸ்லோவா மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். நாங்க போன டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய எலிஃபன்ட்ஸ் இருந்ததை நாங்க பார்த்தோம். சைட்ல வந்து நிறைய ஃபேமிலியா நின்னுட்டு இருந்துச்சு. இந்த வே ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய எலிஃபன்ட்ஸ் அன்னைக்கு நாங்க பார்த்தோம். சின்னார் வனவிலங்கு சரணாலயம் செக் போஸ்ட் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க நம்ம என்ட்ரி பண்ணிட்டு இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல ஃபால்ஸ் போறதுக்கான என்ட்ரி செக் போஸ்ட் வரும். கொஞ்ச தூரம் டிரைவ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தூவானம் வாட்டர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட் இருக்கும். நீங்க மேல இருந்து இந்த ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் பாக்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆலம்பட்டி செக் போஸ்ட் வரும், அங்கதான் நம்ம வந்து ஃபால்ஸுக்கு போற ட்ரெக்கிங்க்கு வந்து புக் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா பெர் ஹெட் 300 சார்ஜ் பண்றாங்க. இங்க ஸ்டே ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. நாங்க வந்து ட்ரெக்கிங் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெக்கிங் பாத்தீங்கன்னா போறது ஒரு 3 கிலோமீட்டர், ரிட்டர்ன் ஒரு 3 கிலோமீட்டர், டோட்டலா 6 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் இருக்கும். வனவிலங்கு சரணாலயத்தோட ஒரு பகுதியா அமைஞ்சிருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தனியா ட்ரெக்கிங் போக முடியாது. கண்டிப்பா கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட கைடோட தான் நம்ம உள்ள போய் பாக்குற மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங் ஷூஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பரா வியர் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது. இந்த பிளேஸ் நேச்சர் லவ்வர்ஸ்க்கும் ட்ரெக்கர்ஸ்க்கும் வண்டர்ஃபுல் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த பசுமையான ஃபாரஸ்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க கேக்குற பேர்ட்ஸோட சவுண்ட்ஸும் சரி, இந்த என்விரான்மெண்ட்டும் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி ட்ரெக்கிங் வந்து போகலாம். இந்த ட்ரெக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் தான், ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது. நாங்க ஒரு 1.5 ஹவர்ஸ்ல வந்து இந்த ட்ரெக் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆச்சு. இதுல நீங்க ஃபால்ஸ் கிட்ட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபால்ஸ்ல வந்து குளிக்கிறதுக்குலாம் அலோவ் பண்றது இல்ல. டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 8 இருந்து ஆப்டர்நூன் 2 PM ஓட ட்ரெக்கிங்க்கு லாஸ்ட் என்ட்ரி. வாட்டர் பாட்டில் கண்டிப்பா கேரி பண்ணிட்டு போங்க. ஹெவியா பேக்ஸ் எதுவும் எடுத்துட்டு போக வேண்டாம். இந்த ஃபாரஸ்டுக்கு நடுவுல போற வழியில ஃபுல்லா ரிவர் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நாங்க போன டைம்ல அனிமல்ஸ் எதுவுமே வரல. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமே ஃபால்ஸ் வியூவை பார்க்க முடியும். இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இந்த பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த ஃபால்ஸோட சவுண்டு கேட்கறதுக்கும் இங்கே இருக்கிற சாண்டல்வுட் ஃப்ராக்ரன்ஸையும் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
ஃபால்ஸ் விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் தான். ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாம் ஃபால்ஸோட ஃப்ளோ ரொம்பவே நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு அமேசிங்கா இருக்கும். ஆனா அந்த டைம்ல வந்து ட்ரெக்கிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். நாங்க விசிட் பண்ண டைம் வந்து அக்டோபர். ஃபால்ஸ்ல வந்து பாத்திங் அலோ பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபால்ஸ்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரிட்டர்ன் போற வர நம்ம கூட தான் கைடும் இருப்பாங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.